அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். அதாவது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், இருக்கும். ஓகே, கோல் இல்லை, ஒரு லட்சியம் இல்லைன்னா நிச்சயமாக அந்த மனிதன் வெற்றி பெறவே மாட்டான் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கணும், அந்த கோலை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை அமையணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரியான முறையில் திட்டமிடணும், திட்டமிட்டு தான் ஃபாலோ பண்ணணும். சிலர் என்ன பண்ணுவாங்க காலேஜ் படிக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன தோணும், நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கோம், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம், ஸோ நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது ரிலேட்டடாக ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு நல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட ஆசையோடு அவர் படிப்பார். ஆனால் கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கால் சென்டரில் ஒரு கால் எடுத்துக்கிட்டு இருப்பார், இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். காரணங்கள் என்னென்னா, எங்கேயோ நம்ம திசை திருப்பப்படுறோம், எங்கேயோ நம்ம முயற்சி போடுறதை விட்டுட்டோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கோலை விட்டு விலகிடுறோம். இது 100ல் 98 பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் என்ன எடுத்துக்கிறேனே, என்னுடைய காலேஜ் படிக்கும்போது என்னுடைய கிளாஸில் 60 பேர் இருந்தோம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கும்போது. நம்ம 60 பேரில் இப்போ 60 பேருமே கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் 4 பேரும் 3 பேரை தான் இருக்கும், மற்றவங்க எல்லாருமே வேற ஒரு ஃபீல்டுக்கு திசை மாறி தடம் மாறி போயிட்டாங்க. போகக்கூடிய வழியில் என்ன ஆயிருக்கணும், அவங்களுக்கு சில மைண்ட் மாறி இருக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டில் போகிறதுக்கு மேலே இந்த ஃபீல்டு போயிருக்கலாம், அந்த ஃபீல்டில் போகிறதுக்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு திசையில் போயிட்டாங்க. சிலர் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க, சிலர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஏன்னா ஒருத்தன் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறோன்னா அது ரிலேட்டடாக போகணுங்கிற ஆசை இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க, ஏனோதானோ சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் காலேஜில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க, அதை ரிலேட்டடாக நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது படித்தவங்களுக்கு இல்லை படிக்கலை பட் ஆனால் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கணும். கண்டிப்பாக அந்த கோல் இருந்தால் மட்டும்தான் அதை நோக்கி நம்மளால் பிரயாணம் செய்ய முடியும். கோல் இல்லை, இலக்கு இல்லாத மனிதன் நிச்சயமாக தோல்வி அடைவான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எப்போதுமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும். அந்த இலக்கை தடுப்பதற்கு எப்படியான ஒரு ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அது எல்லாத்தையும் தகர்த்தெறிந்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். சில நேரங்களில் குடும்ப சூழ்நிலைகள் அமையலாம், நம்ம காலேஜ் முடிச்சிருப்போம், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிகிரியே முடிச்சிருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப் போகணும், ஸோ ஏதோ ஒரு ஜாப் போகும்போது ஃபேமிலி சுச்சுவேஷன், அப்போ அந்த வேலைக்கு போனால் உனக்கு சேலரி கம்மி தான், நீ இந்த வேலைக்கு போ அதை விட கூட சம்பளம் கிடைக்கும், ஸோ அதை வச்சு ஃபேமிலியை நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நீ ஒரு முடிவெடுத்து அதில் போயிட்டேன்னு சொன்னால் லாஸ்ட் வரைக்கும் உன்னுடைய லைஃப் அதை நோக்கியே தான் போயிட்டு இருக்கும். அது நோக்கி போகுங்கிறத விட வித்தியாசமான இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சரி சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு 1 இயருக்கு ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லி நீ சூஸ் பண்ணி நீ ஃபிக்ஸ் பண்ண அந்த கோலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணனா கண்டிப்பாக உன்னுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அதுக்கான எஃபர்ட்டை நீ போட்டனா. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதை நோக்கி போங்க. ஏன்னா ஃபீஸ் பண்ணி பே பண்ணுற, ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு விளையாட்டுக்கு இல்லை, சும்மா வீணுக்கு இல்லை, பேர் பக்கத்தில் டிகிரி போட்டுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதை கொண்டு ஏதாவது ஒரு பிரயோஜனம் பயன் இருக்கணும். இது படித்தவங்களுக்குன்னு இல்லை, படிக்காதவங்களும் சரி, இல்லை வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸில், அவங்க பண்ணக்கூடிய வேலையில், அவங்க எப்படியான ஒரு இடத்துல அடையணும், அப்படியான ஒரு டெஸ்டினேஷனுக்கு நான் போகணும், அப்படியான ஒரு டாப் லெவலுக்கு போகணும்னா உங்களுக்கும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சில விஷயங்களை ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 24 மணி நேரம் உங்கள்கிட்ட இருக்க, அந்த 24 மணி நேரத்தை ஷெடியூல் போடுங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய ரெஸ்ட்டுக்கு, இவ்வளோ நேரம் என்னுடைய ஒர்க்குக்கு, இவ்வளோ நேரம் நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, இவ்வளோ நேரம் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு நேரத்துலையும் சரி உங்களை நீங்கள் டவுன் கிரேட் பண்ணிக்காதீங்க, எப்போதுமே நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அப்கிரேடில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மதிப்பு. ஸோ அதனால் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விருப்பம் பண்ணுங்கள். உங்களுடைய நேரங்களில் வீணான விஷயங்களில் கழிக்காதீங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ இந்த உலகத்தில் இருக்குது, நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கணுமோ, எந்தெந்த விஷயங்களை அப்கிரேட் பண்ணிக்கணுமோ கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கோலை ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் சரி அதை தாண்டி போகக்கூடிய சக்திகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க.